அவங்க நல்ல ஸ்கூலுக்கு தேவை அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். வீட்டையில படிப்பான், சாட் பண்ணுவான், ரொம்ப டயர்டான புரிஞ்சுக்கிறோம் சார். அதுல என் ஒய்ஃப் வந்துருவா சார். எனக்கு இது எதுவும் சரியா பண்ணல சந்திரோ. நீங்க சொல்றது எல்லாமே பசங்களை ஸ்பாயில் பண்ற விஷயம். மொபைல் போன கலந்து அந்த சர்ச்சுக்கு அவசரம் போட்டா கூட என்னென்னமோ இருக்கு சந்திரு. இந்த காலத்துல எப்படி பேசிட்டு இருக்கீங்க? பையனை கொஞ்சம் பொறுப்பா பாத்துட்டு சந்திரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், நல்ல பேர். சரி சரி, என் பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கோவையில் என்ன ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தேன். பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், வாங்க சார், போகலாம் சார். சார் உள்ளவாங்க சந்திரு, வீட்டுக்கு போய் போகலாம் சார். கொஞ்சம் லேட்டா சாரி சார், வாங்க. ஐயோ என்னமா சார், பைக் பிரச்சனை சொல்றாரு, அதனால வீட்டு வந்து உட்காந்தமா, நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா பாப்பா எங்க பவனிக்கணும் டியூஷன், நான் வந்தா வந்து சார் என்ன சொல்லுங்கம்மா சார். வரா சார். சரி, தேங்க்யூ. ஹலோ 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 சார், பாலு சார். ஹலோ சார், பாலு சார், சொல்லுங்க சார். சார் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் உடனே வாங்க டாக்டர். ஹலோ வந்து பாலு சார், நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. சார் கொஞ்சம் உடனே நீங்க அப்போ ஹாஸ்பிட்டல் கிரீன் ரோட்ல இருக்க அப்போ ஹாஸ்பிட்டல் உடனே வாங்க சார். ஹாஸ்பிட்டலா சார்? சார் என் பையன் வந்து அட்மிட் பண்ணிக்காங்க சார். என்ன எதுவும் தெரியல சார், பாட்டில இருந்து போது எதுவும் ஓடியாங்க சார், என்ன நடந்துருக்கு? சரி சரி, வந்து உடனே வராதீங்க, நான் உடனே வரேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வாங்க சார். என்ன வருது கொஞ்சம் உலகமே உள்ள கையில் இருக்கு. மொபைல் கன்ஃபார்ம் அவசியம் தான்,
ஆனாலும் அந்த போனை வாங்கி கொடுத்துட்டு அந்த பையன் அதை எப்படி யூஸ் பண்றான், எதுக்காக யூஸ் பண்றான் அப்படிங்கறத அவனுக்கு தெரியாமையே, அதாவது அவனை சந்தேகப்பட்டுங்க, அவனுடைய எதிர்கால பெனிஃபிட்டுக்காக அவனை தெரியாமையே அதை கவனிச்சு அவனை நல்ல வழியில திசை திருப்பி கொண்டு போனா ஒரு நல்ல வாகனம் உருவாக்க முடியுங்கிறத அன்னைக்கு சரியா சொல்லியிருக்கேன். எல்லா பேரண்ட்டுமே குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். அதை மனசால ஆழமா பதிச்சுட்டீங்க சார், ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மருமகளும் தன் மாமியார் அம்மா மாதிரி தான் கூட வச்சு பார்த்துட்டு தன் பையனோட எதிர்கால நல்ல நோக்கத்தோட நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பா குடும்பம் ஒரு கோபுரமா இருக்கும். கோபுரத்தோட அவ்வளவு சிலைகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு கோபுரமா நிக்க முடியும். அந்த குடும்பம் கொடுத்துட்டீங்க சார், இந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு பெரிய கோபுரமா நிக்கிறதுன்னு நீங்க தான் சார். குடும்பம் ஒரு கோபுரம் சார், குடும்பம் ஒரு கோபுரம்.